வணக்கம். எஸ் ஜே மாந்திரிகம். அறிவுள்ள மகனும் கற்புடைய மாதரம் எந்த இடத்தில் இருந்தால் மரியாதை இருக்குமோ அந்த இடத்தில் இருந்தால்தான் மரியாதை. நம் பதிவுக்குள் போவோம். சேவன பாதிப்பாலயம் அதிகமான நாட்கள் கடந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து பாதிப்பு ஏற்பட்டு மரணம் கிட்ட வரக்கூடிய சூழ்நிலை இருக்க வேண்டியவங்களுக்கு செய்ய வேண்டிய உயிர்காக்கும் கவச சக்கரம். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, இது எப்படியுமே நான் போகிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். இந்த சக்கரத்தை போகிறதுக்கு ஆள் வராங்க, அவங்க செய்கிறதுக்காக நான் போட்டு வச்சுருக்கேன். இந்த 2 மணி நேரம் இந்த சக்கரத்தை நான் செய்கிறதுக்கு நீங்கள் பார்த்து பத்திரமாக செய்யுங்க. என்ன கட்டிங்களா, சக்கரத்தை வந்து நான்முக சக்கரம் தான் போடுறது, 4 அதை கட்டிலாம் கட்ட சக்கரம் போடுறோம். அந்த சக்கரத்தை போட்டு அதுக்கு உண்டான வழியை நம்ம செய்து கொடுக்குறோம். நீங்களும் பார்த்து இதை செய்யுங்க. இது செய்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா பாருங்கள், சக்கரை மாதிரியாக இருக்கும். முட்டை வைக்கிறது சக்கரை மாதிரியாக இருக்கும், தேங்காய் வைக்கிறது சக்கரை மாதிரியாக இருக்கும், கலசம் கட்டி வைக்கிறது 4 கலசம் இருக்கும். 4 கலசம் அந்த 4 பொம்மை இருக்கும். இதில் அந்த 4 பொம்மையுமே வந்து அவங்க உயிரை காக்கிறதுக்கு 4 திசைக்காகவும் போகிறது. உயிர் காக்கும் கவச சக்கரம் 4 பக்கம் 4 போட்டு வச்சுருக்கோம், இதை வந்து நம்ம செய்து அவங்களுக்கு எப்படி கொடுக்கணும்னு கேட்டிங்கனாக்கா, முன்னாடி வந்து சின்னதாக பாய் மாதிரி போட்டிருப்பேன். அந்த பாயில் வந்து கணவன் மனைவி இல்லை தகப்பன் பிள்ளை இல்லை மகள் மகன் அம்மா மகள் அப்பா இந்த மாதிரி வந்து ஒரு குடும்பத்தில் வந்து சேவனால் பாதிக்கப்பட்டு அவங்க 2 பேர் மட்டும்தான் ப்ராப்ளமாக இருப்பாங்க, வேறு யாருக்குமே ப்ராப்ளம் வராது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, அவங்களுடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்கு உண்டான வழி 2 பேருக்கு மட்டும்தான் செய்திருப்பாங்க. அதில் வந்து மற்றவங்களுடைய ஜாதக பலம் வந்து நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தாக்கா இந்த மாதிரி தொந்தரவெல்லாம் அவங்களுக்கு ஏற்படாது, அவங்க நல்லா இருப்பாங்க. இவங்க 2 பேர் மட்டும் பாதிக்கப்படுவாங்க. இல்லை அம்மா பிள்ளை இல்லை அப்பா பொண்ணு இல்லை அம்மா பொண்ணு இப்படின்னு மாற்றி மாற்றி ஏதாச்சும் ஒருத்தரை மட்டும்தான் அவங்க வந்து பிரச்சனைக்குள்ளே இருப்பாங்க. மற்றவங்க எல்லாமே நல்லா இருப்பாங்க, மற்றவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதனால் இவங்களுக்கு செய்து கொடுக்க வேண்டிய இந்த சக்கரத்தை பாருங்கள், பொறுமையாக பாருங்கள், நல்லபடியாக செய்து கொடுங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, இதை உட்கார வச்சு இதை செய்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு நிறைய இது இந்த சக்கரத்தை போகிறதுக்கு வந்து 2.5 மணி நேரம் எதுக்காச்சு தெரியாது. நீங்கள் எவ்வளோ நேரம் போடுவீங்கன்னு எனக்கு தெரியாது, பார்த்து செய்து கொடுங்க. அதே மாதிரி இந்த சக்கரத்தில் வந்து இருக்க சூட்சும ரகசியம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, இதில் நீங்கள் போட வேண்டியது நான்முக சக்கரத்தை போட்டு உள்ளே வந்து நீங்கள் 6 கோணத்தை போட்டு அந்த 6 கோணத்துக்கும் உண்டான சூளம் போடுவோம் இல்லையா, சூளத்தை போட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி கொடுக்கணும். அதை போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து 4 தகடு எடுத்து 4 தகட்லையுமே வந்து கரெக்டான வழியில் வந்து போட்டு செய்து கொடுங்க. 4 தகட்லேருந்து அவங்களோட பேருங்களை எழுதுங்க. எழுதிட்டிங்களா, இந்த முட்டைங்களை வந்து போட்டு வச்சுருக்கிற முட்டைங்களை பாருங்கள், 10 முட்டை இருக்கும் கரெக்டாக. எலுமிச்சை பழத்தை பொறுத்த வரைக்கும் 14, 15, 16, 18 இல்லைன்னு கேட்டால் 20, 22 எலுமிச்சை பழம் தாராளமாக வைக்கலாம். 6 தேங்காய் வைக்கணும், 6 கலசம் வைக்கணும். அதையெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இதுக்குன்னு உண்டான சில மந்திர முறைகளை சொல்லணும். மந்திர முறைகள்னு கேட்டிங்களேனாக்கா, நான் உங்களுக்கு அடிக்கடிக்கு சொல்லியிருப்பேன், ஆதிசிவபெருமான் ஓம், ஆதிசிவபெருமான் ஆதிசக்தி தாய் ஐங்கர ஆண்டவர் ஆறுமுக பெருமான் 33 கோடி தேவர்கள் 63 சித்திர பெருமக்களை 12 நாயன்மார்களை 7 சப்தரிஷிகளை பூமிக்குள் இருக்கின்ற 8 ஆத்மாக்களை தேவதைகளை மகான்களை சித்திர தொட்டு வணங்கி மனசார கேட்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மந்திரத்தை முதல்ல சொல்லிடலாம். அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உடல் கட்டு மந்திரத்தை நீங்கள் போட்டுக்கோங்க. அந்த உடல் கட்டு மந்திரத்தை போட்டு நீங்கள் பாருங்கள், இதில் ஒரு பொம்மை வச்சுருக்கேன், இதில் ஒரு பொம்மை இருக்கா, இங்கே ஒரு பொம்மை இருக்குது பாருங்கள். ஒரு பொம்மையை வந்து வானத்தை பார்க்குற மாதிரி படுக்க வைக்கணும், இன்னொரு பொம்மையை வந்து பூமியை பார்க்குற மாதிரி வைக்கணும். வச்சுட்டு அதில் வந்து கரெக்டாக இப்போ வரப்போகிறாங்க என்கிட்ட ஆளுங்க, அவங்க வரத்துக்காக நான் செஞ்சுருக்கிற அந்த வேலையை நீங்களும் இதே போல் சுற்றி செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு கரெக்டான வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும். இதை செய்து முடித்த உடனே எல்லாத்தையும் சக்கரத்தை போட்டிங்க. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு இதுக்குண்டான இது வந்துன்னா ஸ்ரீயும், அதாவது நேற்று உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, மிரியம் கிரியம் ஸ்ரீயம் வசி வசின ஓம் நம பகவத். அதுக்கப்புறம் இதுக்குன்னு ஒரு மந்திரம் ஒன்று இருக்குது. எதுக்கு இந்த அவுள் பொறி கடலையெல்லாம் போகிறதுக்கு வந்து அதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை இப்போ சொல்கிற பாருங்க, பொறுமையாக 4 முறை 5 முறை கேட்டுவிட்டு தெரிஞ்சிங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்மந்திரிய அமரகலச அஸ்தய சர்வமய நாசனாய திருலோகிய நாதய ஓம் நமோ பகவதே நம 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 அப்படின்ற ஒரு மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லிவிட்டு இதுக்கு வந்து நீங்கள்
அவள் பூரி கடலையெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம், அது தாராளமாக இது போட்டுருங்க. இந்த மாதிரி நான் சொன்னது நல்லா புரிஞ்சுக்கிறீங்களா? இல்லை இன்னொரு முறை சொல்ல பாருங்கள். ஓம் நமோ பகவத வாசுதேவாய தன்வந்திரிய அமிர்த கலசாஸ்தய சர்வமய நாசனாய ஓம் நமோ பகவதே நம நம என்ற இந்த மந்திரத்தை நீங்கள் தெளிவாக நீங்கள் ஒரு 12 முறை அப்படின்னு கேட்டிங்களானாக்கா 27 முறை நீங்கள் இதை நீங்கள் மனசுக்குள்ளே வந்து பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா இதை 4 செய்து முடிச்சிட்டிங்க, அதுக்கப்புறம் வந்து இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது பூ போடணும், பூ அது மேலே போடணும். பூ அது மேலே போடுறதுக்கு ஒரு முறை நல்லா பார்த்துக்குங்க. இந்த மாதிரி தான் பூவெல்லாம் போடணும், இந்த மாதிரிலாம் பூவை போடணும் அதுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா இதில் செய்யக்கூடிய மாந்திரிக ஒவ்வொரு கலைக்குமே வந்து ஒவ்வொரு பலன் உங்களுக்கு கிடைக்கும். அது கிடைக்கிறதுக்கு முன்னாடி வந்து இதை தான் பார்த்து நீங்கள் செஞ்சுக்கணும், செஞ்சு கொடுங்க கரெக்டாக. செஞ்சுட்டு இதெல்லாம் போட்டுட்டிங்களா, ஆள் அங்கே ரெண்டு பக்கம் உட்கார வச்சிட்டிங்களா, உட்கார வச்சுட்டு அங்கே உட்கார வச்சுட்டு ஆளுங்களை முன்னாடி உட்கார வைங்க. அங்கே ரெண்டு இது அங்கே உட்கார வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், முதல்ல வந்து இந்த 4 பொம்மை செஞ்சுருக்கேன் பாருங்கள், அந்த தகடை எடுத்து அவங்க கையில் கொடுங்க. கையில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த மண் பாத்திரத்தில் இருக்கிற பொம்மையை எடுத்து அவங்க கை மேலே வச்சுடுங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து கற்பூரத்தை போட்டு சூடத்தை போட்டு கொளுத்துங்க. சூடத்தை போட்டு கொளுத்திட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து அவங்க தலை மேலே வச்சு தலையிலிருந்து ஒரு வலது பக்கமாக ஒரு முறை இறக்கி விடுங்க. இடது பக்கமாக ஒரு முறை இறக்கி விடுங்க. முதுகு பக்கமாக ஒரு முறை இறக்குங்க. எதிர்த்தாப்பில் ஒரு முறை இறக்குங்க. இறக்கிட்டிங்களா? அதுக்கப்புறம் இந்த ஒரு முட்டையை எடுத்து அவங்க தலையிலேருந்து உச்சநிலை உள்ள தேய்ச்சிக்கிட்டே வர சொல்லுங்கள். தேய்ச்சிட்டு வந்து அந்த மண் பாத்திரத்தில் வைக்க சொல்லுங்கள். இன்னொரு முட்டையை எடுத்து கீஸ்கை பக்கம் தேய்ச்சிட்டு வந்து அதில் வைக்க சொல்லுங்கள். ரெண்டு பேர் இருந்தாங்கனாக்கா ஒரு ஆளுக்கு 5 முட்டை மட்டும்தான், 4 முட்டை தான் தேய்க்கணும். ஒரு முட்டையை வந்து கதை சுற்றி வைக்கணும். அது மாதிரி செய்ய சொல்லுங்கள். செய்து நீங்கள் இதை பயன்பெறுங்க. அதே மாதிரி கேட்டிங்கன்னா அது மாதிரி செய்ய சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கலசம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கலசத்தை என்ன பண்ணுங்கள், ஒருத்தர் வந்து கேட்டிங்களா 8 முறை சுற்ற சொல்லுங்கள். ரெண்டு பேர் இருந்தாங்கனாக்கா அதே 8 முறை சுற்ற சொல்லுங்கள். சுற்றிட்டு கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் பெரிய கலசம் இருக்குது, பெரிய கலசத்தை சுற்றி கீழே வைங்க. இது என்ன பண்ணுங்க கேட்டிங்கனாக்கா அந்த பெரிய கலசத்தை கொண்டு போயிட்டு இவங்களுடைய மயானம் இருக்குது பார்த்திங்களா, அந்த மயானத்தில் பொதிக்க சொல்லுங்கள். மயானத்தில் வந்து ஆணாக இருந்தாக்கா பெண் உருவத்தை புதைச்ச இடத்துல, பெண் பிணத்தை புதைச்ச இடத்துல பொதிக்க சொல்லுங்கள். ஆணாக பெண்ணாக இருந்தாக்கா ஆண் பிணத்தை புதைச்ச இடத்துல போய் பொதிக்க சொல்லுங்கள். இதை புதைச்சிட்டாங்களா? இந்த மண் பாத்திரம் இருக்கா, 4 திசையில 4 பக்கம் கொண்டு போயிட்டு இதை எரிக்க சொல்லுங்கள். இந்த இந்த முட்டை அந்த கற்பூரமெல்லாம் சேர்த்து போட்டு எரிக்க சொல்லுங்கள். எலுமிச்சம் பழத்தை இவங்களுக்கு இங்கே கழிப்பு எடுத்து கழிச்சு விடுறதை விட அவங்க வீட்லேயும் போயிட்டு கரெக்டாக உக்காந்து அந்த வீட்டுக்குள்ளே வந்து உக்காந்துக்கிட்டு இவங்களை ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு எலுமிச்சம் பழத்தையும் வந்து தலையை சுற்றி கீழே வச்சு நசுக்கி அதுக்கப்புறம் கற்பூர தீபாரத்தனை காட்டி தாண்டி கரெக்டாக செய்ய சொல்லுங்கள். இதை செய்து முடிக்க சொல்லுங்கள். இந்த மரணத்துக்கு உண்டான மிகப்பெரிய பிரச்சனைக்கு உண்டான வழி இது கொடுக்கும். இந்த தகடு என்ன செய்கிறது, இந்த தகடு வந்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னாக்கா இந்த மண் பாத்திரத்தில் வச்சு ஒன்று வந்து ஜலத்தில் போட சொல்லுங்கள், இன்னொன்று வந்து கேட்டிங்கன்னாக்கா கற்பூரத்தை போட்டு எரிக்க சொல்லுங்கள். இந்த தகடு எதுக்கு வச்சுருக்காங்க, வர்றவங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் தீர்க்கறதுக்காக. அவங்களுக்கு 4 சக்கரம் வட்ட அமல் கேட்டிங்கனாக்கா 3 சக்கரம், அப்புறம் 6 சக்கரம், அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா பிறை கோணமான 3 பிறை கோண சக்கரம், அதுக்கப்புறம் ஆகாய வட்டம்னு சொல்லக்கூடிய ஆகாய வட்ட சக்கரம், இந்த மாதிரி சக்கரங்களை கேட்டிங்கன்னாக்கா இது வந்து பல சக்கரம் இருக்குது. அந்த சக்கரத்துலலாம் பொறுமையாக நான் போட்டு காட்டுறேன். இதெல்லாம் நீங்கள் செய்து கொடுங்க. உயிர்காக்கம் கவச சக்கரன்றதை வந்து நீங்கள் பார்த்து பொறுமையாக செய்ய வேண்டியதாக இருக்கும். இந்த இந்த கலசத்துக்குள்ளே நீங்கள் போட வேண்டியது அவங்களுடைய காலடி மண், அவங்களுடைய தலைமுடி, அவங்களுடைய பழைய துணி, துவைக்காத துணியாக இருந்தாக்கா ஒரு பிட்டு போட்டாவே போதும், அது கரெக்டாக வேலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடும். இந்த முட்டைங்களை கூட அதுக்குள்ளே கலசத்துக்குள்ளே போட்டு விட்டு கொடுத்து அனுப்பி வைக்கலாம். இந்த 6 கலசம், இந்த 6 இது இருக்குது பார்த்திங்களா, அது 4 பொம்மை போட்டிருக்கும், 4 பக்கம் பார்த்திங்களா, இந்த 6 தான் கொண்டு போய் தான் நீர்லேயும் நெருப்புலேயும் அதுக்கப்புறம் வந்து இந்த செதர தேங்காய் உடைப்பாங்க பாருங்கள், அந்த செதர தேங்காய் உடைக்கிறதுல இந்த 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 சின்ன சாணிக்கையும் உடைக்கணும். அதையும் செய்ய சொல்லுங்கள். இதையெல்லாம் செய்து அவங்களுக்கு கொடுங்க. கொடுத்தீங்கன்னாக்கா அது நல்லபடியாக வேலை செய்யும். இதெல்லாம் இதுக்கு தேவை கேட்டிங்கன்னாக்கா பூனை காஞ்சிபுரின்னு வாங்க. அதான் நான் இந்த வேலூர் மாவட்டத்துலலாம் பார்த்தீங்களானாக்கா இதை வந்து பூனை சொரின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து இந்த பொம்மைங்களுக்கெல்லாம் பொடியாக ஆகி அது போட்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் தலைச்சுருளி போட்டு செய்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் கேட்டிங்களானாக்கா நம்ம இது இருக்குது பார்த்தீங்களா, என்ன அது வயலில் வர மாட்டேங்குது, அந்த
ஆடு தின்னாம்பாளை, ஆடு தின்னாம்பாளை அது ஒரு அதையும் பொடியாக வைக்கணும். அதெல்லாம் பொடி கடையிலே கிடைக்கும், அந்த பொடியெல்லாம் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கேட்டிங்கனாக்கா இந்த உரு பொம்மை உரு பொம்மை செய்கிறதுக்கு, அதுக்கப்புறம் நம்ம கடுக்காய் தூள் வாங்கிக்கோங்க. கடுக்காய் தூள், அதுக்கப்புறம் ஆடு தின்னாம்பாளை, கவிழ்த்தும்பை, அதுக்கப்புறம் கேட்டாக்கா சிறு தும்பை, இதெல்லாம் வாங்கி தான் இதில் பொம்மையாக செய்யணும். இந்த பொம்மைகளை இதில் செய்து தான் அதில் வந்து அவங்க தலையை சுற்றி அதில் வந்து ஊசியை குத்தி அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய எல்லா வேலையுமே செய்யணும். அது செய்து கொடுங்க, செய்து கொடுத்தீங்களா அவங்களுக்கு உண்டான நல்ல பலன் கிடைக்க ஆரம்பிக்கும், நல்ல விஷயங்கள் கிடைக்கும். செய்து கொடுங்க, நல்லது.